வணக்கம். சிறு இடைவேளைக்கு பிறகு இப்பதிவின் வழியாக உங்களை சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. கிமு 1000 முதல் கிமு 300 வரையிலான காலகட்டத்தை பெருங்கற்காலம் என தொல்லியல் அறிஞர்கள் வரையறை செய்துள்ளனர். இக்காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய பெருங்கற்காலத்தை சார்ந்த எச்சங்களை கண்டறிந்து அடையாளப்படுத்துவதும் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று ஆவணப்படுத்த செய்யுமாறு வலியுறுத்துவதுமே தமிழ் நாற்றாங்கால் வலைக்காட்சியின் முக்கிய நோக்கம் என்பதை தாங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் இந்த பதிவில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் கீழச்சிவல்பட்டிக்கு அருகே உள்ள கிராமதி என்னும் ஊரிலிருந்து இரணியூர் செல்லும் சாலையில் பாம்பாறு கோட்டைக்கரையாரின் நீர்வடி பகுதியான சிலுபிடான்பட்டி கம்மாயில் கண்டுபிடித்த 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டத்தை அடையாளப்படுத்துவதாக இப்பதிவு அமைகிறது. கீழச்சிவல்பட்டியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இரணியூர் அமைந்துள்ளது. இவ்வூரில் பழமையான அருள்மிகு ஆட்கொண்டநாதர் சிவபுரம் தேவி திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலுக்கு செல்லும் வழியில் 3 கிலோமீட்டர் தொலைவில்தான் சிலுபிடான்பட்டி கம்மாய் அமைந்துள்ளது. இந்த கம்மாயில்தான் 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டங்கள் அமைந்துள்ளன. இந்த கல்வெட்டங்கள் பெரிய கல்வெட்டங்கள், சிறிய கல்வெட்டங்கள், பெரிய கல்வெட்டங்களுக்குள் சிறிய கல்வெட்டங்கள் என கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கல்வெட்டங்கள் அப்பகுதி முழுவதும் நிறைந்து காணப்படுகின்றன. ஆக இந்த பகுதியை சுற்றிலும் தொல் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஆய்வு மேற்கொண்டால் வாழ்விடத்திற்கான சான்றுகளும் கிடைக்கலாம். இங்கு கிடைத்திருக்கக்கூடிய கல்வெட்டங்களை 2 வகையாக பிரிக்கலாம். 1, வெள்ளை முண்டுக்கல்லால் ஆன கல்வெட்டங்கள். 2, சுக்காம்பாறை, அதாவது செம்புறையான் பாறையால் ஆன கல்வெட்டங்கள். ஒரே இடத்தில் 2 விதமான கற்களால் ஆன கல்வெட்டங்கள் என்பது ஆச்சரியம்தான். மேலும் வெள்ளை முண்டுக்கல்லால் ஆன பெரிய கல்வெட்டங்கள் ஒரு சிலருக்கும் சுக்கான்பாறை கல்வெட்டங்கள் வேறு சிலருக்கும் அமைக்கப்பட்டிருக்குமா என்பது ஆய்வு சிந்தனை. இங்கு சிலர் என்னும் சொல்லாட்சி அங்கு வாழ்ந்திருந்த தலைவர்களை கூட குறிக்கலாம். மேலும் மேலே குறிப்பிட்ட 2 விதமான கற்களும் கிடைக்கக்கூடிய நிலப்பகுதிதான் இவை என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பெருங்கற்கால தமிழ் சமூக மக்களால் ஈமச்சின்னங்களாக எழுப்பப்பட்ட இந்த கல்வெட்டங்கள் ஒரு சிலவற்றை தவிர ஏனைய கல்வெட்டங்கள் அனைத்தும் அப்படியே சிதையாமல் இருக்கின்றன. இன்னும் பல காலங்களுக்கு எந்தவிதமான ஆபத்துக்களையும் சந்திக்காமல் இப்படியே இருக்கும் என்று உறுதிப்பட சொல்லிவிட முடியாது. இந்த கல்வெட்டங்கள் அனைத்தும் அந்த தார் சாலையின் இருபுறங்களிலும் அமைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தகுந்த செய்தி. 2500 அல்லது 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய முதுமக்கள் தாளிகளை காட்டிலும் காலத்தால் முந்தையது கல்வெட்டங்கள். இந்த கல்வெட்டங்கள் அமைந்துள்ள இடத்திற்கு ஒவ்வொரு தொல்லியல் ஆர்வலர்களும் ஆய்வாளர்களும் ஊடக நண்பர்களும் சென்று பார்வையிட்டு அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று பாதுகாக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் நம் வரலாற்றையும் வரலாற்று எச்சங்களையும் பாதுகாக்கும் பொறுப்பு அரசுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டு. வரலாறு பற்றி மார்க்ஸ் கார்வே இப்படி கூறுகிறார், தங்களது கடந்த கால வரலாறு, தோற்றம், கலாச்சாரம் ஆகியவற்றை அறியாத மக்கள் வேறற்ற மரம் போன்றவர்கள் என்கிறார்.
நாம் அப்படியல்ல. ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடியவர்கள் என்பதை நிரூபிப்போம். நன்றி. மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன்.